Hi students, welcome to Divya Maths. Exercise 2.3, second sum. Find any two irrational numbers between. அப்படினு கொடுத்துட்டு numbers கொடுத்திருக்காங்க பாருங்க 0.301001100111 நிறைய numbers போயிட்டே இருக்கு and இதுவே irrational numbers தான் கொடுத்திருக்காங்க and 0.302002002 அப்படினு ரிபீட் ஆயிட்டு போயிட்டே இருக்கு ரெண்டு irrational number கொடுத்திருக்காங்க அதுக்கு நடுவுல நம்ம ஒரு ரெண்டு irrational numbers கண்டுபிடிக்க போறோம் ஃபஸ்ட் அவங்க கொடுத்த நம்பர்ஸை நம்ம எழுதிக்கலாம் 0.301001100011 இது கொடுத்துருக்காங்க இன்னொரு நம்பர் வந்து 0.302002002 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இது ரெண்டுக்கு நடுவில் நிறைய நம்பர்ஸ் நம்மளால் எழுத முடியும் எல்லா நம்பர்ஸுமே கரெக்டாக தான் இருக்கும் பட் இப்போ இது ரெண்டுக்கு நடுவில் நம்ம எதை எழுதலாம் அப்படின்னா நிறைய நம்பர்ஸ் பாசிபிள் இருக்குல்ல நம்ம சிம்பிளாக இதை மட்டும் பாருங்களேன் இங்கே 30 அப்படின்ட்டு இருக்கா இங்கேயும் 30 சேம் நம்பராக இருக்குது அடுத்து பாருங்கள் இங்கே 100 இருக்குது இங்கே 200 இருக்குது அப்போ 100 நடுவில் நம்மளால் நிறைய நம்பர்ஸ் 101 அதாவது இது 30,100 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது 30,200 அப்படின்னு இருக்குது அப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் நம்மளால் 101, 102, 103 நிறைய நம்பர்ஸ் எழுத முடியும்ல நம்ம ரெண்டு நம்பர் மட்டும் எழுதலாம் ஒரு நம்பர் 0.30 இங்கே 30,100 தானே நம்ம 101 அப்படின்னு கூட எழுதிட்டு மீதி இருக்க நம்பர்ஸ் எல்லாம் நான் அப்படியே எழுதிக்கிறேன் நிறைய நம்பர்ஸ் நம்ம எழுதலாம் பட் இந்த இதில் இருக்கணும் அடுத்து 0.101 எழுதணுமா இப்போ 102 எது வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம் எழுதிட்டு மீதி இருக்கிறதெல்லாம் நான் அப்படியே கூட போட்டுக்கலாம் இல்லை வேறு வேறு நம்பர்ஸ் கூட நம்ம போட்டுக்கலாம் எதுவாக இருந்தாலும் கரெக்டு தான் அவ்வளோதான் ரெண்டு நம்பர்ஸ் எழுதியாச்சு நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் 6/7 அண்ட் 12/13 ஓகே இப்போ இது வந்து ரேஷ்னல் ஃபார்மில் இருக்குது இதை நம்ம டிவைட் பண்ணி டெசிமல் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எழுதலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 6/7 அப்படின்ட்டு இருக்கல இந்த 6 நம்ம 7 டிவைட் பண்ணுவோம் இங்கே 0 வரும் ஸோ நம்ம இங்கே ஒரு 0 ஆட் பண்ணிக்குவோம் அப்படி பண்ணிட்டோன்னா 8 sevens are 56 அப்படின்னு கிடைக்கும் இந்த டிவைட் பண்ணிட்டோன்னா 4 கிடைக்கும் இன்னொரு 0 ஆட் பண்ணுவோம் அப்போ நமக்கு 5 sevens are 35 அப்படின்னு கிடைக்கும் ரிமைண்டர் 5 கிடைக்கும் இன்னொரு 0 ஆட் பண்ணுவோம் அந்த 0 இங்கே கொண்டுட்டு வருவோம் அடுத்து 7 sevens are நமக்கு 49 அப்படின்னு கிடைக்கும் ரிமைண்டர் 1 கிடைக்கும் இன்னொரு 0 ஆட் பண்ணுவோம் அப்புறம் 1 7 is 7 கிடைக்கும் 10 minus 7 3 ஆகும் இன்னொரு 0 ஆட் பண்ணுவோம் இப்போ பண்ணும்போது 4 sevens are நமக்கு 28 அப்படின்னு கிடைக்கும் 30 minus 28 வந்து ரிமைண்டர் 2 கிடைக்கும் இன்னொரு 0 நம்ம ஆட் பண்ணுவோம் அந்த 0 இங்கே கொண்டுட்டு வருவோம் 2 sevens are 14 வரும் 20 minus 14 6 கிடைக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு 0 ஆட் பண்ணுவோம் இங்கே ஆட் பண்ணுவோம் அந்த 0 இங்கே கொண்டுட்டு வருவோம் அகெயின் நமக்கு என்ன கிடைக்கும்னா 8 sevens are 56 கிடைக்கும் ரிமைண்டர் 4 வரும் இன்னொரு 0 நம்ம ஆட் பண்ணுவோம் அப்போது 5 sevens are 35 அப்படின்னு கிடைக்கும் இப்போவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்பர்ஸ் ரிப்பீட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு இதுக்கு நமக்கு ரிமைண்டர் 0 வரப்போகிறதே கிடையாது இந்த நம்பர்ஸ் வந்துட்டே தான் இருக்கும் இப்போ நம்ம 6/7 வந்து ஒரு டெசிமல் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் அது என்ன கிடைக்குதுன்னா 0.85714 2 அகெயின் அதே 8 5 7 1 4 2 அப்படிங்கிற நம்பர் வந்து நமக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்க போது இந்த நம்பர் ரிப்பீட் ஆகுது நெக்ஸ்ட் நம்ம 12/13 இதே போல் டெசிமல் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுவோம் இதுக்கு 12 நம்ம 13 டிவைட் பண்ணணும் இங்கே ஃபஸ்ட்டு வராது ஸோ 0 0 இங்கேயும் நம்ம 0 ஆட் பண்ணிட்டு வரலாம் இப்போ 120 அப்படின்னு ஆயிடுச்சு 9 13s are 117 கிடைக்கும் ரிமைண்டர் 3 இன்னொரு 0 ஆட் பண்ணுவோம் அதை இங்கே போடுவோம் 13 2s are 26 கிடைக்கும் இங்கே ரிமைண்டர் 4 வரும் இன்னொரு 0 ஆட் பண்ணுவோம் அந்த 0 இங்கேயும் வரும் 13 3s are 39 வரும் ரிமைண்டர் 1 வரும் இங்கே ஒரு 0 அந்த 0 இங்கே கொண்டுட்டு வருவோம் இது பண்ண முடியாது ஸோ 0 போட்டுருவோம் இன்னொரு 0 இங்கேயும் ஆட் பண்ணிவிட்டு இங்கேயும் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போது 13 7s are 91 அப்படின்னு கிடைக்கும் இதை சப்ட்ராக்ட் பண்ணிட்டு நமக்கு 9 கிடைக்கும் இன்னொரு 0 கொண்டு வந்துட்டு இங்கேயும் இன்னொரு 0 ஆட் பண்ணுவோம் இப்போது 13 6 are 78 அப்படின்னு கிடைக்கும் அந்த 90 ல் 78 சப்ட்ராக்ட் பண்ணிட்டு நமக்கு 12 கிடைக்கும் இப்போ இன்னொரு 0 இங்கேயும் இன்னொரு 0 போட்டுட்டோம் அடுத்து திரும்பவும் 9 13s are 117 கிடைக்கும் ரிமைண்டர் 3 வரும் இன்னொரு 0 ஆட் பண்ணுவோம் 13 2s are 26 கிடைக்கும் ரிமைண்டர் 4 இப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்பர்ஸ் ரிப்பீட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ நம்ம 12/13 அப்படிங்கிறத நம்ம டெசிமல் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணோம் நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 0.923076 இந்த நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்க போகுது
இந்த 6/7 அண்ட் 12/13 நம்ம டெசிமல் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணுவோம்ல, அதில் 6/7 நமக்கு என்ன கிடச்சதுன்னா 0.857142. திரும்பவும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், இந்த 8571 நம்பர் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. 12/13 நமக்கு என்ன கிடச்சதுன்னா 0.923076. திரும்பவும் அதே நம்பர் தான், 923076 அப்படிங்கிற நம்பர் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. இப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் நம்ம ஒரு ரெண்டு இர்ரேஷனல் நம்பர்ஸை எழுத போகிறோம். இதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இங்கே 85 இருக்குது, இங்கே என்ன இருக்குதுனா 92 இருக்குது. ஸோ 85-92 நடுவில் நம்மளால் நிறைய நம்பர்ஸ் எழுத முடியும், அதை எழுதுனா போதும் நம்ம. 0.85 அப்புறம் 86 இதே நம்பர் தான் நீங்கள் போடணும்னு கிடையாது, ஏதாவது ஒரு நம்பர்ஸ் நீங்கள் மாற்றி மாற்றி கூட எழுதிக்கலாம். இது ஒரு இர்ரேஷனல் நம்பர். இப்போ 87 எழுதலாம், 87.873649 ஏதாவது நம்பர்ஸை நம்ம மாற்றி மாற்றி எழுதிக்கலாம், அவ்வளோதான். இது ஏதோ ரெண்டு இர்ரேஷனல் நம்பர்ஸாக நம்ம எழுதியிருக்கோம், இங்கே நிறைய பாசிபிள் வேஸ் இருக்குது. நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன், √2 and √3. ஆல்ரெடி √2 and √3 வந்து இர்ரேஷனல் நம்பர் தான். இந்த ரெண்டு இர்ரேஷனல் நம்பருக்கு நடுவில் நம்ம ரெண்டு இர்ரேஷனல் நம்பர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இந்த டூக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா, நம்ம லாங் டிவிஷன் மெத்தடில் என்ன பண்ணலாம், 2 ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கலாம். அப்படி கண்டுபிடிச்சோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா, √2 வந்து 1.414213 இப்படின்னு நம்பர்ஸ் போய்கிட்டே இருக்கும். நம்பர்ஸ் ரிப்பீட்டும் ஆகாது, வேற வேறு நம்பர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இது √2 கிடைக்கக்கூடிய ஸ்கொயர் ரூட் வேல்யூ. அதே போல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 என்ன கிடைக்கும்னா 1.732050080. இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து ரிமைண்டர் 0 வராது, பட் நம்பர்ஸ் வந்து வேறு வேறு நம்பர்ஸாக ரெக்கரிங் நான் ரெக்கரிங்காகவும் இருக்காது, நான் ரெக்கரிங்காக நான் டெர்மினேட்டிங்காக இருந்துகிட்டே இருக்கும். இப்போது இது ரெண்டுக்கும் நடுவில் நம்மளால் ரெண்டு இர்ரேஷனல் நம்பர்ஸ் எழுத முடியும். இப்போ இங்கே பாருங்கள், ரெண்டுலேயுமே 1.1 இருக்குது. இங்கே 414 அப்படின்னு ஆரம்பிக்குதான், இங்கே 732 அப்படின்னு இருக்குது. நம்ம தாராளமாக 400 அப்புறம் ஒரு 5 அப்படின்னு ஆரம்பிச்சுக்கலாம். 527 எந்த நம்பர்னாலும் எழுதிக்கலாம், 367 இப்படி ஏதோ ஒரு நம்பர் எழுதிக்கலாம். அதே மாதிரி இங்கே 5 போட்டோமா, அடுத்து 6 போட்டுக்கலாம், 6389370 இந்த மாதிரி ஏதாவது ரெண்டு நம்பர்ஸ் நம்மளால் எழுத முடியும். நெக்ஸ்ட் தேர்ட் சம், ஃபைன் எனி 2 ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் 2.236067679. நிறைய நம்பர்ஸ் போயிட்டுருக்கு, அண்ட் 2.236505500. ஓகே, இங்கே ரெண்டு இர்ரேஷனல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு இர்ரேஷனல் நம்பர்ஸுக்கு நடுவில் நம்ம ரெண்டு ரேஷனல் நம்பர்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இந்த ரெண்டு இர்ரேஷனல் நம்பர்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்களா, இதுக்கு நடுவில் ரெண்டு ரேஷ்னல் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும். ரேஷ்னல் நம்பர்ஸ் எப்படி இருக்குன்னா, இது மாதிரி நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகாமலோ இல்லை டெர்மினேட் ஆகாமலோ போகாமல் நம்ம டெர்மினேட்டிங்காக ரெண்டு நம்பர்ஸ் தாராளமாக எழுத முடியும். இப்போ இங்கே பாருங்கள், 2360 அப்படின்னு எடுத்துக்கோங்க. இது இங்கே 2365 இருக்குது. அப்போ 60-க்கும் 65-க்கும் நடுவில் நம்மளால் 4 நம்பர்ஸ் எழுத முடியும்ல, அதை மட்டும் எழுதிக்கலாம். 2.2361 அப்படின்னு ஒன்று எழுதிக்கோங்க. இன்னொன்று 2.2362 அப்படி தான் எழுதணும்னு கிடையாது, 6364 இந்த மாதிரி நம்பர்ஸும் எழுதிக்கலாம். இப்போ இது டெர்மினேட்டிங்காக நம்ம எழுதியிருக்கோம், ரெண்டு ரேஷ்னல் நம்பர்ஸ்ன்னு கேட்டாங்களா, ஸோ டெர்மினேட்டிங்காக இந்த ரெண்டு நம்பர்ஸை மட்டும் நம்ம எழுதியிருக்கோம். தேங்க்யூ.